ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்க ஏஆர் க்ளோட்டிக் அஜ்மல் ரஹ்மான் பேசுறேன். ஓகே, பிளே ஸ்டோர்ல போயிட்டு நிறைய மீம்ஸ் டவுன்லோட் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல சில பேருக்கு சென்ட் பண்ணுவீங்க. உங்க போட்டோவை உங்களுடைய போட்டோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ல சென்ட் பண்ணா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. கிரியேட் நீங்களே பண்ணலாம். எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்ப, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. வாங்க ஆப்க்குள்ள போகலாம். இது பேர் ஸ்டிக்கர் மேக்கர். இது ஆஃப்லைன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வரும், அதனால் நீங்கள் ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணிக்கோம். ஃபர்ஸ்ட் நான் எப்போ சொல்லாமல் என் தளபதி ஃபோட்டோவை நான் எடுக்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். எனக்கு க்ராப் கரெக்டாக இருக்கிறதுனால ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பின்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் ப்ரஷ் கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் கலர்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ், இது வேணும்னா எரேஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எரேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்ம சேவ் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் சேவ் கொடுக்கணும். நீங்கள் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் அ நியூ பேக்குன்னு போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதே சேவ் ஆகிக்கும். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஆடுன்னு கொடுக்கணும். ஆட் கொடுத்தா அதே ஆல்ரெடி ஓப்பன் வாட்ஸ்அப்னு கொடுத்தா எனக்கு அது வந்துடும். இப்போ நான் பாருங்கள் எமோஜிக்கு போய்க்கிறேன். அதில் ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கும், அதில் என் தளபதியோடது இருக்கும். நான் ஃபோட்டோ கொடுத்தா நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா நான் இப்போ அசிங்கமாக பண்ணாலும் அது ஒரு நீட்டாக ஒரு ஃபோட்டோவில் வந்துடும். இவ்வளோதான் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, இது ஆஃப்லைனில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மெயினாக நீங்கள் ஆன்லைன் யூஸ் பண்ண உங்களுக்கு கேஷ் நிறைய வரும். அதே மாதிரி நான் உங்களுக்கு மீம்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு மெயினாக சொல்வேன். இந்த ஆப்பை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் எல்லோரும் மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் எந்த ஃபோன்லையும் சார்ஜ் இறங்காது. நான் எப்போ ஒரு ஆப் நான் சொல்வேன், இந்த ஆப்லேயும் சார்ஜ் இறங்காது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால யூஸ் பண்ண நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன். பாய் நண்பா.